சென்னையில் நாளை முதல் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்பட உள்ளது. இதற்கான பூர்வாங்க பணிகள் தற்போது மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருகின்றது. தமிழகம் முழுவதும் வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கையாக 2 மாதங்கள் டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டிருந்தது. 2 மாதங்களுக்கு பிறகு சென்னை நீங்களாக மற்ற மாவட்டங்களில் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. தற்போது 5 மாதங்களுக்கு பிறகு சென்னையில் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக சமூக விலகலை கடைபிடிக்கும் வகையில் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு டாஸ்மாக் கடை முன்பும் நீண்ட வரிசையில் ஆட்கள் நிற்கும் வகையில் தடுப்புகள் கட்டப்பட்டு நபர்கள் நிற்க வட்டங்கள் வரையப்பட்டுள்ளது. ஒரு டாஸ்மாக் மதுபான கடையில் 500 நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் விநியோகப்பட உள்ளது. மது விற்பனையை காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும் என்ற செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு டாஸ்மாக் மதுபான கடையிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 5 மாதங்களுக்கு பிறகு டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்பட உள்ளதால் சென்னையில் உள்ள மதுப்பிரியர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர்.